ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அன்றாடம் ஆரோக்கியம் சேனலில் பொடுதலை கீரையின் நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். தலைப்பொடுகை குணமாக்கும் சிறப்பு கொண்டதாலேயே பொடுதலை என்கிற பெயர் இந்த தாவரத்திற்கு ஏற்பட்டது. பொடுதலை கீரையின் தாவரவியல் பெயர் ஃபைலா நோடிஃப்ளோரா. பொடுதலை கீரை சிறு செடி வகையை சார்ந்தது. தரையோடு கிடைமட்டமாக படர்ந்து வளரும். களிமண் உள்ள ஆற்றங்கரையிலும் கடற்கரை ஓரங்களிலும் மிகவும் அடர்த்தியாக வளரும். ரம்பம் போன்ற பற்கள் கொண்ட சொரசொரப்பான கரண்டி வடிவ இலைகளையும் பூங்கொத்துகளையும் உடையது. பொடுதலை பூக்கள் சிறியவை, கருஞ்சிவப்புடன் கூடிய வெண்மை நிறமானவை. பொடுதலை கீரையை பூர்ச்சாதம், பொறுதலை என்றும் அழைக்கின்றனர். இந்த கீரை வெப்பத்தன்மை கொண்டது. இந்த கீரையின் இலை வேர் மிகுந்த மருத்துவ பயன் உடையது. பொடுதலை கீரை துவர்ப்பு சுவையை கொண்டது. பொடுதலை கீரையை சுத்தம் செய்து அதனுடன் பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து நெய்விட்டு வதக்கி சட்னி போல செய்து சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோய் கட்டுப்படும். வறட்டு இருமலால் பாதிக்கப்பட்டவர்கள் பொடுதலை இலையை சுத்தம் செய்து அதனுடன் பாசிப்பருப்பு கலந்து வேக வைத்து கூட்டு போல செய்து சாப்பிட்டு வந்தால் இருமல் குணமாகும். பொடுதலை இலையை நன்கு மை போல அரைத்து அக்கி கொப்புளங்கள் மீது தடவினால் எரிச்சல் நீங்குவதுடன் கொப்புளங்கள் உடைந்து புண்கள் விரைவில் ஆறும். பொடுதலை இலையை அரைத்து தலைவலி உள்ள பகுதியில் பற்று போல போட்டால் ஒற்றை தலைவலி விரைவில் நீங்கும். பொடுதலை இலையை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி ஒரு ஸ்பூன் பொடியுடன் நீர்விட்டு கொதிக்க வைத்து காலை மாலை என இருவேளையும் கஷாயம் போல செய்து 2 நாட்களுக்கு பருகி வந்தால் வயிற்றுக்கோளாறுகள் நீங்கும். விரைவீக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பொடுதலை இலையை மை போல அரைத்து வீக்கம் உண்டான பகுதியில் பற்று போல போட்டால் விரைவீக்கம் குறையும். பொடுதலை கீரையை உணவில் அடிக்கடி சேர்த்து கொண்டால் கருப்பை வலுப்பெறும். வெள்ளைப்படுதல் குணமாக பொடுதலை இலையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து தினமும் காலையில் 1 தேக்கரண்டி பொடியுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் வெள்ளைப்படுதல் நோய் குணமாகும். பொடுதலை இலையை நெய்விட்டு வதக்கி மிளகு, சீரகம், உப்பு சேர்த்து சாப்பிட்டு வர சீதபேதி குணமாகும். சீயக்காய் மற்றும் கூந்தல் தைலங்கள் தயாரிப்பில் பொடுதலை இலை முக்கிய இடம் பெறுகிறது. தலையில் உள்ள பொடுகை போக்கி முடி உதிர்தலை தடுக்கக்கூடிய பொடுதலை தைலம் தயாரிக்க தேவையான பொருட்கள்: பொடுதலை கீரை, சின்ன வெங்காயச்சாறு, தேங்காய் எண்ணெய், கருஞ்சீரகம். பொடுதலை சாறு 50 மில்லி எடுத்தால் தேங்காய் எண்ணெய் 50 மில்லி, பொடுதலை சாற்றில் பாதி அளவு அதாவது 25 மில்லி சின்ன வெங்காயச்சாறு எடுத்து மூன்றையும் நன்றாக கலந்துவிட்டு அடுப்பில் வைத்து சிறு தீயில் தைலமாக காய்ச்சி கடைசியாக கருஞ்சீரகம் 1 தேக்கரண்டி அளவு சேர்த்து பொரிந்தவுடன் இறக்கவும். இந்த தைலத்தை வடிகட்டி வைத்து கொண்டு தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக இதை பயன்படுத்தலாம். பொடுகு ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க தினமும் தலைக்கு தடவலாம். தலையில் இருக்கக்கூடிய அரிப்பு கட்டுப்படும். தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது பொடுகினால் வரக்கூடிய செதில்கள் குறையும். பொடுகு ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க வாரம் 2 முறை இந்த தைலத்தை தேய்த்து ஊற வைத்து தலைக்கு குளித்து வரும்போது பொடுகு குறையும். 1-2 மாதங்கள் தொடர்ச்சியாக இந்த தைலத்தை பயன்படுத்திட்டு வரும்போது பொடுகு மொத்தமாக போய்விடும். தலையில் இருக்கக்கூடிய பூஞ்சை காலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், முடி உதிர்வை குறைக்கக்கூடிய மருந்தாகவும், முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய மருந்தாகவும் இந்த பொடுதலை தைலம் செயல்படும். பொடுகுக்கு மட்டுமல்லாமல் தோளில் ஏற்படக்கூடிய வறட்சி, உதட்டில் ஏற்படக்கூடிய வறட்சி, பாதங்களில் ஏற்படக்கூடிய வெடிப்புகள் இவை எல்லாவற்றிற்கும் மேல்பூச்சாக இதை பயன்படுத்தலாம். தேமல், படர்தாமரை நீர் கசிகிற தோல் அரிப்பாக இருந்தாலும் மேலே பூசுகிற போது நல்ல பலன் தருகிறது.